friends, நம்ம சேனலை subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கோங்க, bell buttonஐ press பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா chicken 65 எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். 1/2 கிலோ chicken எடுத்துக்கேன். அதுக்கு வந்து chicken 65 மசாலா சேர்த்துக்கறேன். கொஞ்சமா கூடவே கடலை மாவு சேர்த்துக்கேன். அப்புறம் கொஞ்சம் lemon சேர்த்துக்கேன். 1/2 lemonஐ கட் பண்ணி அந்த lemon சேர்த்துக்கேன். lemon juice சேர்த்துக்கேன். எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லா இடத்துலயும் பரவுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும். கொஞ்சமா அரிசி மாவு சேர்த்திருக்கேன். நல்லா கிறிஸ்பியா வரணுங்கிறதுக்காக அரிசி மாவு சேர்த்திருக்கேன். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஊறணும் சிக்கன். அரை மணி நேரமாக ஊறிடுச்சு. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் சிக்கன் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் ஃபஸ்ட்டு கறிவேப்பிலை போட்டு இந்த கறிவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் அதை தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கிறேன். கருவேப்பிலை போட்டு எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிக்கன் போட்டு எடுக்க போகிறோம். சிக்கன் நல்லா ஊறிடுச்சா. இப்போ சிக்கன் எடுத்து ஒரு ஒரு பீஸாக போட போகிறோம். நல்லா போட்டுட்டு ஒரு சைடு கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி விட்டுக்கலாம். ஒன்றா திருப்பி விட்டுக்கலாம். ஒரு சைடு ஃபஸ்ட்டாக நல்லா வேகணும். அப்புறம் இன்னொரு சைடுக்கு திருப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதோ பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. நல்லாவும் வெந்துருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டு அடுத்த பேட்ச் இன்னொரு தடவை போட்டு கட்டுறேன். சிக்கன் போட்டதுமே கரண்டி வச்சு திருப்பக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், அது ஒட்டின மாதிரி இருக்கும். இப்போ நம்ம சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. கலர் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு, செம்மையாக இருக்குது. இது வந்து நாங்கள் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட போகிறோம், அதனால தான் வந்துட்டு மயோனைஸ்லாம் வச்சுருக்கோம். அப்படியே லைட்டாக மேலே லெமனை பிழிஞ்சு விட்டு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.